أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. إن الذين السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلنا من قبلك من رسول إلا نوحي إليه أنه لا إله إلا أنا فاعبدون. وقال تعالى: ولقد أوحي إليك وإلى الذين من قبلك لئن أشركت ليحبطن عملك ولتكونن من الخاسرين. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவுக்கு புகழ் அனைத்தும். உனைசா அழைப்பு மையத்தின் சார்பாக அகைதா கல்வி தொடர் வகுப்பிலே இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இந்த தொடர் வகுப்பிலே ஆன்லைனின் மூலமாக நாம் அகைதா, ஹதீஸ் போன்ற பாடங்களை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அறிய இருக்கின்றோம். அகைதா நாம் அறிய வேண்டிய விஷயங்களில் முதன்மையானதாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பதிவிலே நாம் அகீதா என்றால் என்ன, நாம் ஏன் அவற்றை கற்க வேண்டும், அதனின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றியும், இன்னும் இந்த கோர்ஸினுடைய கால அளவை பற்றியும், கோர்ஸ் எப்படி நடைபெறும் என்பதை பற்றியும் இந்த பதிவிலே அறிமுக உரையாக இந்த பதிவிலே நாம் அறிய இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அகைதா என்றால் என்ன? அரபி மொழியிலே அகைதா என்பதற்கு அகராதியிலே அல் ஒக்குது, அதாவது அல் ஒக்குது என்றால் இறுக்கமாக கட்டுவதற்கு கூறுவார்கள். உறுதியாக ஒரு பொருளை இணைப்பதற்கு அல் ஒக்குது என்று அரபி மொழியிலே சொல்லுவார்கள். இது அகைதாவினுடைய அகராதி பொருளாக இருக்கின்றது. இஸ்லாமிய வழக்கில் அகீதாவென்றால் எதற்கு சொல்லப்படுமே என்றால், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமா ரஹிமஹுல்லா அவர்கள் இதற்கு வரையறையாகவே சொல்லி இருக்கிறார்கள்: அல்லாவின் மீதும், இன்னும் வானவர்களின் மீதும், அவனுடைய வேதங்கள், அவனுடைய தூதர்கள், மறுமை நாள் விதியின் மீதும் உறுதியான முறையிலே நம்பிக்கை கொள்வது அகீதாவாக இருக்கின்றது. ஆக அகீதா என்றால் என்ன? ஆறு அம்சங்கள்: அல்லாஹ், வானவர்கள், அவனுடைய வேதங்கள், அவனுடைய தூதர்கள், மறுமை நாள், இன்னும் நன்மை தீமை என்று சொல்லக்கூடிய முன்னரே தீர்மானிக்கப்பட்ட விதியின் அடிப்படையில் நடக்கக்கூடியது என்று கூடிய விதியின் மீது நம்பிக்கை கொள்வதுதான், உறுதியான முறையிலே நம்பிக்கை கொள்வதுதான் அகீதா என்று கூறப்படும். ஆக அகீதா என்றால் நம்பிக்கை கொள்வது, நம்மளுடைய கொள்கையாக, உறுதியான முறையிலே நாம் நம்பக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த அகீதா கல்வியை நாம் ஏன் கற்க வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அறிய இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அகீதா இந்த நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, இந்த அகீதாவை சரிப்படுத்துவதற்காகவே, இந்த சரியான அகீதாவின் பால் மக்களை அழைப்பதற்காகவே நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர்களை ஏன் அனுப்பி வைத்தான், மக்களுக்கு சரியான அகீதாவை, நம்பிக்கையை போதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலை அன்னஹு லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதூன். நாம் நபியே, உங்களுக்கு முன்னால் எந்த ஒரு தூதரையும் அவருக்கு வகி அறிவிக்காமல் நாம் அனுப்பி வைக்கவில்லை. நாம் அவருக்கு அனுப்பிய நபியே, உமக்கு முன்னால் நாம் அனுப்பிய தூதர்களுக்கு நாம் அவர்களுக்கு அனுப்பிய வகி என்னவாக இருந்தது என்றால், லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதூன், அல்லாஹ்வாகிய என்னை தவிர வேறு எந்த இறைவனும் கிடையாது, என்னையே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான்
நாம் இந்த செய்தியை கொடுத்துத்தான் நபிமார்களை இறை தூதர்களை அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஆக நபிமார்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த அகீதாவை கொண்டு அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்காகவே, அதை பற்றி அதன்பால் மக்களை அழைப்பதற்காகவே அனுப்பப்பட்டார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக எல்லா நபிமார்களும் இதற்கு கொடுத்துதான் அனுப்பப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட எதை கொண்டு அடுத்து அனுப்பப்பட்டார்கள் என்றால், இந்த அகீதாவை கொடுத்துதான் அதன்பால் மக்களை அழைப்பதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்கள் இங்கு ஒரு விஷயத்தை நாம் அறிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நாம் விளக்கமாக அல் கவாஇதுல் அர்பா என்று சொல்லக்கூடிய நான்கு அடிப்படைகள் என்ற புத்தகத்திலே படிக்க இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்றால், அந்த சமுதாய மக்கள் அல்லாஹ் யார் என்று அறிந்திருந்தார்கள், அல்லாஹ்வை பற்றி அவர்கள் அறியாமல் இல்லை. அவ்வாறு இருந்தும் அந்த அல்லாஹுவை இறைவனை எப்படி வணங்குவது என்ற விஷயத்திலே அவர்கள் சந்தேகிக்கக்கூடியவர்களாக, அவர்கள் மனம் போன போக்குப்படி அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, அவனோடு மற்றவர்களை இணையாக சிலைகளையும் கற்களையும் இணை கற்பிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் தவறான விஷயம், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அவர்களுடைய அந்த நம்பிக்கையை சரிப்படுத்துவதற்காகத்தான், சரியான நம்பிக்கையின் பால் அழைப்பதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் விளங்க வேண்டும். ஆக இது அகீதாவை நாம் ஏன் கற்க வேண்டும் என்பதற்கு இது முதலாவது காரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் அகீதாவை கொடுத்துத்தான், சரியான அகீதாவை அதன்பால் அழைப்பதற்காகத்தான் அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பி வைத்தான். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்முடைய அமல்கள் சரியான அகீதாவை கொண்டே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அல்லாஹ் நம்முடைய அமல்களை எப்பொழுது ஏற்றுக்கொள்வான் என்றால், நாம் சரியான நம்பிக்கை கொண்ட அந்த அமல்களை செய்திருந்தால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வுக்கு அமல்கள் அது எவ்வளவு பெரியதாக செய்யப்பட்டாலும், எவ்வளவு நிறைய அமல்கள் செய்யப்பட்டாலும், அதாவது ஐவேளை தொழுகை சரியான முறை நிறைவேற்றப்படுகின்றது, உம்ரா ஹஜ் செய்யப்படுகின்றது, அவ்வாறு இருந்தும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயத்திலே, இந்த அகீதாவுக்கு முரணாக இருக்கக்கூடிய விஷயத்திலே ஒருவர் இருப்பார் என்றால், அந்த முரணான விஷயத்திலே, அகீதாவுக்கு முரணான விஷயத்தில் இருந்து கொண்டு நல்ல அமல்களை அதிகமாக செய்தாலும் அவருடைய நல்ல அமல்கள் அவருக்கு பலன் அளிக்காது, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மலையளவு இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அது சாம்பலாக கருதப்படும். ஆக சரியான அகீதாவை கொண்டே அமல்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்ததற்குரிய நோக்கம், நாம் படிப்பதற்குரிய நோக்கம், நாம் அதை கற்று செயல்படுத்தினால்தான், அதன் அடிப்படையில் வாழ்ந்தால்தான் நாளை மறுமையிலே நம்முடைய அமல்கள் நமக்கு பலனளிக்கக்கூடியவையாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வலக்கது ஊஹிய இலைக்க நபியே, உங்களுக்கும் வயலல்லதீன மின் கபிலிக்க, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் நாம் அனுப்பிய வகை என்னவென்றால், நாம் என்ன அறிவித்தோம் என்றால், லைன் அஷ்ரக்த, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பீர்கள் என்றால், லயஹபத்தன்ன அமலுக, உங்களுடைய அமல்கள் நாசமாகிவிடும், அழிந்துவிடும், வலதகூனன்ன மினல் காசிரீன், இன்னும் நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவீர் என்ற இந்த இறை செய்தியைத்தான் உமக்கும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வை அவன் எப்படி வணங்க சொல்லியிருக்கின்றானோ, எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ, எந்தெந்த விஷயங்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ, அப்படி நம்பிக்கை கொண்டோம் என்றால் தான் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்றால் அமல்கள் நாசமாகிவிடும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆக அகீதாவை நாம் அறியக்கூடிய ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அமல்கள் சரியான அகீதாவை கொண்டு அங்கீகரிக்கப்படுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கடைசி விஷயம் என்னவென்றால், அகீதா இதை கொண்டு, சரியான அகீதாவை கொண்டே மறுமை வெற்றி ஒருவருக்கு கிட்டுகின்றது. மறுமையில் வெற்றி யார் இந்த உலகத்திலே சரியான அகீதாவை கொண்டு வாழ்கின்றாரோ அவருக்கே மறுமை வெற்றி கிடைக்கின்றது என்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலன்னார் மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார்
லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது என்பதை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறாரோ கூறுகிறாரோ, அவர் மீது அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுகின்றான். அதாவது யார் இந்த உலகத்திலே சரியான அகீதாவை கொண்டு வாழ்ந்து மடுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் மறுமையிலே நரகத்தை ஹராமாக்கி விடுகின்றான் என்றால் என்ன அர்த்தம்? அவரே மறுமையில் வெற்றியடையக்கூடியவராக இருக்கிறார், சுவனத்தில் செல்லக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் இங்கு அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களை, இதை கொண்டு தான் இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த கோர்ஸினுடைய கால அளவு என்னவென்றால் 6 மாதம். இன்ஷா அல்லாஹ் 24 வாரம். இந்த 24 வாரத்திலும் உங்களுக்கு வாரத்திற்கு 3 வகுப்புகள் என்ற விதத்திலே உங்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படும். நானும் முகமது மன்சூர் உமரியா இருக்கக்கூடிய நானும் இன்னும் ஷேக் சலாமுல்லா உமரி ஹபீதாவுல்லா அவர்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பாடங்களை நடத்துவார்கள். ஆக இந்த பாடத்திட்டத்திலே நாம் என்ன பாடங்களை அறியவிருக்கின்றோம் என்றால், அகீதாவிலே 2 பாடங்களை நாம், 2 புத்தகங்களை நாம் வாசிக்க இருக்கின்றோம். முதலாவது புத்தகம் அல் உசூல் சலாசா என்று சொல்லக்கூடிய புத்தகம், 3 அடிப்படைகள் என்ற புத்தகத்தையும், இரண்டாவது புத்தகம் அல் கவாயிதுல் அர்பா, 4 கோட்பாடுகள், 4 அடிப்படை கோட்பாடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை அகீதாவிலே நாம் படிக்க இருக்கின்றோம். அதற்கு அடுத்து ஷேக் சலாமுல்லா உமரி ஹபீதவுல்லா அவர்கள் அல் அர்பவுன் நபவியா, 40 நபிமொழிகள் என்று இமாம் நவவி ரஹிமுல்லா அவர்கள் எழுதிய 40 நபிமொழிகளுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் கொடுக்க இருக்கின்றார்கள். ஆக இன்ஷா அல்லாஹ் இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த ஆன்லைன் கோர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எந்த நோக்கத்திற்காக நாம் இந்த குழுமத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை நிறைவாக தந்தருள்வானாக. நாமும் சரியான மார்க்க விஷயங்களை கற்று அதன் அடிப்படையில் நடந்து பிறரையும் அதன்பால் அழைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று சொல்லிக் கொண்டு இந்த அறிமுக உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். வா குர்தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.